திருத்தணியில் தொடரும் இருசக்கர வாகனங்கள் திருட்டு. வங்கி முன்பு நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் திருட்டு. சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகரில் சமீப காலமாக இருசக்கர வாகனங்கள் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக வீடுகளுக்கு அருகில் பேருந்து நிலையம் கடைகள் பகுதிகளில் நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி திருடப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் போலீசார் இருசக்கர வாகனங்களை நூற்றுக்கணக்கில் கண்டுபிடித்து தராமல் மெத்தனமாக செயல்படுகின்றனர் என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் திருத்தணி நகராட்சியில் அக்கையா சாலையில் சிட்டி யூனியன் தனியார் வங்கி மற்றும் ஏடிஎம் மையம் கடைகள் உள்ள பகுதியில் ரமேஷ் என்ற பிரபல வியாபாரி என்பவரின் வீட்டின் முன்பு இன்று அதிகாலை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம இளைஞர் ஒருவர், டிப்டாப் ஷோ பேண்ட் சட்டை அணிந்திருந்தவர், மாஸ்க் அணிந்து கொண்டு திருடிச் சென்றுள்ளார். பைக் திருட்டு சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் உள்ள சிட்டி யூனியன் வங்கி கண்காணிப்பு கேமராவில் வீடியோ பதிவாகியுள்ளது. இதுகுறித்து திருத்தணி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் வியாபாரி ரமேஷ் புகார் அளித்துள்ளார். திருத்தணி குற்றப்பிரிவு போலீசார் கண்காணிப்பு கேமரா உதவியுடன் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருத்தணியில் குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு ஆய்வாளர் பல மாதங்களாக இல்லை. இதனால் இருசக்கர வாகனங்கள் திருட்டு சம்பவத்தை திருத்தணியில் இதுவரை தடுக்க முடியவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர்.